ஆட்சி வளர்த்தது ஆட்சி குடிச்சது இந்த சினிமா தான். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் ரஜித் சத்யராஜ். எங்களது ஆஸ்கார் பிலிம் சார்பாகவும், எங்களது நடிகர் பாதுகாப்பு சார்பாகவும், வீரத்தலைமை சார்பாகவும் இன்று எங்களது இல்லத்துக்கு வருகை தந்துள்ள ஒரு பிரபல நடிகர் என்று சொல்லலாம், நடிகர் தான், மற்றும் அவர் ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர். வணக்கம் மிரட்டல் செல்வா அவர்களே, உங்களுடைய பரிமாண வளர்ச்சி இன்றே தினம் வந்து என்னென்ன படம் ஆரம்பத்தில் பண்ணி ஃபஸ்ட் படம் என்ன, அதில் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? இது வந்து ஃபஸ்ட்டு இந்த துறைக்கு வரதுக்கு காரணம் வந்து என்னோடய ஃபைட் மாஸ்டர் பாண்டியன் மாஸ்டர் தான் இதுக்கு என்னோடய குரு. ஆசான் ஆசான், ஆமாம். ஜிம்னாஸ்டிக் அண்ட் சிலம்பம் கற்றுக்கிட்டு ஆமாம் இந்த துறைக்கு வந்தேன். நான் வந்து கரெக்டாக 24 வருஷம் சினிஃபீல்டில் இருக்கிறேன். விஜய் சாரோட பர்சனலாக நிறைய படங்கள் டூப்பு. ஆமாம், ஒரு 8 படம் கிட்ட நான் தான், கில்லிலேருந்து அழகித்தம்மன் வரைக்கும் நான் தான் டூப் போட்டேன். உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு வந்து ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள்லாம், கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு ப்ளோ பண்ணிட்டு போன விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி நிறைய பேட்டியில் பார்த்துருக்கிறேன். இப்போ வந்து பகாசூரன் அப்படின்ட்டு மோகன்ஜி டைரக்டர், பழைய வண்ணாரப்பட்ட திரௌபதி ருத்ரதாண்டவம் பண்ண டைரக்டர் மோகன்ஜி, கண்டினியூ நான் தான் ஃபைட் மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படங்கள் எல்லாமே, என்னோட நண்பரும் கூட. செல்வரகன் சாருக்கு மொத்தம் 6 ஃபைட்டு, 4 ஃபைட்டு அவருக்கு, 2 ஃபைட்டு நெட்டி சாருக்கு. ஆமா, 5 ஃபைட்டு முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு ஃபைட் மட்டும் இப்போ டாக்கி பொசிஷன் போயிட்டு இருக்கு, அடுத்தது ஒரே ஒரு ஃபைட் மட்டும் பினிஷ் படம் முடியுது. இப்போ வரலட்சுமி சரத்குமார் பொண்ணு, ஆமா சரத்குமார் டாக்டரோட படம் வந்து 2 படம் பண்ணியிருக்கேன். 32 நாள் ஃபைட் எடுத்திருக்கேன். ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ். நிறைய நான் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், பருத்தி வீரன், ரேணிகுண்டா, இதெல்லாம் கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுலேருந்து தான் வந்து நான் தனியாக மாஸ்டர் ஆகி ஒரு 82 படம் கிட்ட பண்ணியிருக்கேன். அந்த படி சொல்றதுல நான் வில்லன், நீங்க வில்லனா இருந்தீங்க. இப்ப இருக்கிற விஜித் வந்து ஹீரோ. இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவருது, டைட்டில் அப்படின்ட்டு, அதே கூட்டணியில் தான் பண்ணியிருக்கோம். மேனேஜர்லேருந்து கேமராமேன் தங்கபாண்டியன், உங்களை வச்சு வேலை வாங்கினதுல எனக்கு பெரிய அனுபவம் என்னன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கால் வந்து
பெயினாக இருந்துச்சு, நடக்க முடியாது, ஓட முடியாது, நடக்க முடியாதுன்ற சூழ்நிலை நிற்க வச்சு அந்த ஃபைட்டை நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அது எப்படின்னா நம்ம ஆர் சுந்தரராஜனுக்கு காம்பினேஷன், அவர்கிட்ட வந்து நான் வந்து கேட்பேன், எடுக்கும் போது இருக்கிற பொருளை வச்சு அது என் காதுல ரத்தம் வர மாதிரி அடிச்சு அந்த எடுத்த விதம் எல்லாம் பார்த்துதான் அது எனக்கு அது என்னன்னா உங்களோட ஒரு பெரிய ஒரு அஜித் விஜய்க்கு எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி பகவதி பாலா சாருக்கு நான் எடுத்திருக்கேன். புறப்பு இடம் எங்க? சென்னையா? சென்னை தான். ஓகே, நீங்க சென்னையில தான் பிறந்தேன், சென்னையில தான் வளர்ந்தேன், சென்னையில டி நகர், டி நகர்ல தான். ஸோ படங்கள் வாய்ப்பு நடிக்கணும் எப்படி ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை விஜய் சாருக்கு டூப் பண்ணணும் அப்படின்னு சேர்ந்து தான் இப்படி வந்தேன். இப்போ இருக்கிற இதோட ஃபஸ்ட்டு இன்னும் லீனாக இருப்பேன், அந்த லுக்கில் இருப்பேன், ஒரே காஸ்ட்யூம் தான் இருக்கும் விஜய் சார். ஆமாம், ஷூ சைஸும் என்னோட சைஸு சைஸு எல்லாமே ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் எடுப்பாங்க. ஆமாம், அப்படி பண்ணியே எட்டு படம் கிட்ட பண்ணிட்டேன் அவருக்கு, விஜய் சாருக்கு. விஜய் சாரோட அவருடைய பணி செய்த ஒர்க் பண்ண ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட பகிர்ந்து கொள்ள. அதுதான் என்னன்னா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அடிப்பாங்க, இவர் 20 பேர் அட்டன் டைம்ல கண்டினியூ அடிச்சுட்டே போகணும் அப்படின்னா ஒரு வாட்டி ரிகர்சல் பார்ப்பாரு, ரெண்டாவது வாட்டி டேக் போவார், ஒரே டேக்ல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் பர்சன் விஜய் சார் கிட்ட ஸ்டைலும் இருக்கும். அந்த ஸ்டைலு அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், வேற ஒரு ஜெயா டிவியில் பேட்டி கொடுத்துருக்கேன் நான், உன் ஸ்டைலு ஏன் எனக்கு வர மாட்டுது அப்படின்னு என்ன கில்லி படத்தில் கேட்டார் விஜய் சார், உன் ஸ்டைல் எனக்கு வரல சொல்லுவா, நான் ஒரு ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் இந்த ஸ்டைலு நல்லா இருக்கு என்ன நீங்கள் சொல்லி கொடுத்தது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கில்லிலேருந்து எனக்கு தொடர்பாக அழகித்தம்மன் வரைக்கும் டூயல் ரோல் நான் தான் பண்ணேன். இன்னைக்கு ஒரு பர்த்டேன்னு சொன்னீங்க. ஆமாம், கோவை மீரா சார், மீரா மேடமுக்கு இன்னைக்கு கோவை மீரா அவங்களோட அவங்களுக்கும் ஒரு விசஸ் சொல்லிடுறோம். வணக்கம், இன்னைக்கு வந்து கோவை மீரா அவங்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் வீரத்தலைமுறை சார்பாகவும் ஆஸ்கார் ஃபிலிம் சார்பாகவும் எங்களுடைய பாதுகாப்பு நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரெடி கேமரா ஆக்சன்.